ஓப்பனிங் கேப் டவுனில் இருக்குது, மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு 5 மினிட்ஸ் பேக் ஒரு 320க்கு அப்புறம் செல் கால் வந்துச்சு. அந்த செல் காலோட மொமெண்டமாக இன்றைக்கி அப்படியே கண்டினியூ ஆகுது. ஓப்பனிங்லேருந்து ஒரு ரெக்கவரி, அந்த ரெக்கவரியில் பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக ஒரு 1 hour கழித்து ஒரு 10:20 கிட்டக்க ஒரு பை கால் வருது, க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த சார்ட்டில் இந்த மாதிரி சிக்னல் மாதிரி பார்த்திங்கன்னா கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும், எங்கே என்ட்ரி எடுக்கலாம், எவ்வளோ தூரம் டார்கெட் வச்சுக்கலான்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே கால்ஸ் கொடுத்துரும். இந்த சிக்னலை யூஸ் பண்ணி நீங்கள் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணிக்கலாம். இதில் வர்ற என்ட்ரி பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் மேனுவலாகவே ட்ரேட் பண்ண முடியும். அதே சமயம் உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணி ஆட்டோ ட்ரேடிங் மாதிரியும் பண்ணிக்க முடியும். இதை பற்றின பிளான் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேன் ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இன்றைக்கி டே ஒரு February 14 நல்ல ஒரு நாள். ஸோ இந்த டேயில் நமக்கு வந்த ஒரு ஃபஸ்ட்டு கால் பார்த்தோம், இந்த பை கால் தான். அந்த க்ரீன் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரைட் ஒயிட் லைன் தான் என்ட்ரி பாயிண்ட் லைன், பை அட் 45.437. மேலே இருக்கிறது ஃபஸ்ட் ஆர்ட், செகண்ட் டாரட் லைன், கீழே இருக்க ரெட் கலர் லைன் ஸ்டாப்லாஸ் லைன். ஃபஸ்ட் ஆர்ட் நமக்கு 100 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது, செகண்ட் டாரட் 200 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. ஸோ 45.437 வந்தது, 551 பிரேக் அவுட் பண்ணுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். நமக்கு பை கால் கிடைச்ச அந்த ஒரு ஸ்பீட், அந்த மொமெண்டமில் ஒரு 3 கேண்டிலில் பார்த்தீங்க அப்படின்னா 90 பாயிண்ட் பிரேக் அவுட் பண்ணிச்சு. ஸோ 437லேருந்து 527 வரைக்கும் போச்சு. பட் அதுக்கப்புறம் ஒரு வாலடைல் தான், அப் அண்ட் டவுன் ரேலி மாதிரி மாற்றி மாற்றி போயிட்டே இருந்தது. ஒரு 45,500 பிரேக் அவுட் பண்ண முடியாமல் ரிட்டர்ன் ஆகிட்டே இருந்துச்சு. சடனாக ஒரு 1050க்கு மேலே ஒரு மொமெண்டம், அதில் 45,500 பிரேக் அவுட் பண்ணி 2 கேண்டிலில் ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் 45,600 வரைக்கும் போச்சு. ஸோ நம்ம கிடைச்ச கால் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க.